ரஷ்யா மக்கள் எப்போதும் வேலை வேலை என்று அதன் பின்னாலேயே ஓடக்கூடாது. உணவு மற்றும் இடைவெளியின் போது உடலுறவு கொள்ள வேண்டும் என்று வினோத அட்வைஸை ரஷ்ய அதிபர் புதின் கொடுத்துள்ளார். புதின் இதுபோல் சொல்ல என்ன காரணம், ரஷ்யா எதிர்கொள்ளும் மேஜர் பிரச்சனை என்ன என்பது குறித்து தற்போது நாம் பார்க்கலாம். உலகின் பல்வேறு நாடுகளிலும் மக்கள் தொகை சரிவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஜப்பான், தென்கொரியா நாடுகளில் மக்கள் தொகை தொடர்ந்து சரிந்து வருகிறது. அப்படி மக்கள் தொகை குறைந்து வருவதால் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும் நாடாக ரஷ்யா இருக்கிறது. அங்கு கடந்த பல ஆண்டுகளாகவே மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் இப்போது பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் வரும் காலத்தில் இது மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்கும் ஆபத்து இருக்கிறது. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புதின் இந்த விவகாரத்தில் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை எதிர்த்து போராடும் முயற்சியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வினோதமான கோரிக்கையை விடுத்துள்ளார். அதாவது, வேலை செய்யும் இடத்தில் மதிய உணவு மற்றும் காஃபி இடைவெளியின் போது உடலுறவு வைத்துக் கொள்ளுமாறு புதின் கோரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவின் மக்கள் தொகை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் இப்போது கருத்தரிப்பு விகிதம் 1.5 உள்ளது. அதே நேரம் ரஷ்ய நாட்டின் மக்கள் தொகை நிலைத்தன்மைக்கு பிறப்பு விகிதம் குறைந்தபட்சம் 2.1 இருக்க வேண்டும். இத்துடன் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக பல லட்சம் பேரின் உயிர் ஆபத்தில் உள்ளது. இதனால் ரஷ்யாவில் மக்கள் தொகை விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதின் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இது குறித்து ரஷ்யாவின் சுகாதார அமைச்சர் டாக்டர் எவ்ஜெனி ஷெஸ்டோபோலவ் கூறுகையில், மக்கள் தொகையை வளர்த்தெடுப்பது முக்கியமானது. இதற்கு வேலை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. குடும்ப விரிவாக்கத்திற்கு மதிய உணவு மற்றும் காஃபி இடைவேளையை பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பதால் குழந்தையை தள்ளி போடுகிறோம் என சொல்வதையெல்லாம் ஏற்க முடியாது. வேலை செய்யும் போது இடைவெளியில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது. வாழ்க்கை மிக விரைவாக செல்லும் ஒன்று. எனவே நாம் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரேக் நேரத்தை பயன்படுத்தி குழந்தைகளை உருவாக்குங்கள் என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு இதற்காக பல இலவச சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ரஷ்யாவின் செல்யாபின்ஸ் பகுதியில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க ஊக்கத்தொகையை அறிவிக்கப்பட்டுள்ளது. 24 வயதான பெண்களுக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் 1.02 லட்சம் ரூபில் வழங்கப்படுகிறது. அதாவது ₹9.40 லட்சம் வழங்கப்படுகிறது. அதே போல கருக்கலைப்பு செய்வதும் கடினமாக்கப்பட்டுள்ளது. மேலும் விவாகரத்துக்கான கட்டணமும் அங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் ரஷ்யாவில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குழந்தை பிறப்பு சரிந்துள்ளது. கடந்த ஜூன் வரை ரஷ்யாவில் 599,600 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன. இது முந்தைய ஆண்டின் இதே காலத்தை விட 16,000 குறைவாகும். குழந்தை பிறப்பு விகிதம் இதே போல தொடர்ந்து குறைந்து வந்தால் அது பேரழிவாக இருக்கும் என்பதால் அதை அதிகரிக்க வேண்டும் என அந்நாட்டு தலைவர்கள் எச்சரிக்கிறார்கள்.